ஹாய் வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். ஜூலை 12 எப்போ வரும், தமிழ் படம் 2 எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ அந்த படம் பார்க்கலன்னு எல்லா மக்களுமே பயங்கர ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. வைநாத் ஸ்டுடியோ சசிகாந்தோட ப்ரொடக்ஷனில் சிஎஸ் அமுதன் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தமிழ் படம் 2. அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாக அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிச்சிருக்காரு. அண்ட் ஐஸ்வர்யா மேனன் சதீஷ் இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தோட ப்ரொமோஸ் ட்ரெய்லர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் தளபதி சிம்பு சிவகார்த்திகேயன் கமல்ஹாசன் வச்செல்லாம் கூட வந்து ஸ்பூக் பண்ணியிருந்ததுனாலே மக்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு இருக்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ தமிழ் படம் 2 படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சிவா வந்து ஒரு ரியல் காப்பாக வராருங்க. ஸோ தமிழ் படம் 1 வந்து எப்படி கொலை பண்ணுற கேங்கை தேடி போய் கண்டுபிடிக்கிறாரு, அதே மாதிரி தமிழ் படம் 2 கொள்ளையடிக்கிற கேங்கை தேடி போய் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மிஷன் வந்து சிவா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மிஷனை வந்து அவரால் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷன் வந்து அவர் எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் அந்த கொள்ளையடிக்கிற கேங்கை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. அண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிளைமேக்ஸில் வர ஒரு பெரிய ட்விஸ்ட் தாங்க படத்தோட ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சதீஷ் இந்த படத்தை என்ன கேரக்டரில் வரார் அப்படின்னு பார்த்தா, அந்த கொள்ளையடிக்கிற கேங்கோட லீடராக வராரு, எஸ் வில்லனாக வராரு. அந்த கேரக்டர் வந்து விஜய் மல்லையாவோட சாயலில் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் படத்தில் அங்கங்கே வர பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் எல்லாமே நச்சுன்னு இருக்குங்க. அண்ட் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸாக வர மனோபாலா சந்தனா பாரதியோட டைமிங் காமெடிஸ் படத்துக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க்கட்டாயிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து காமெடிஸ்லாம் வர ட்ரிகர் ஆக அந்த டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் அல்டிமேட்டாக இருக்குது. தமிழ் படம் 1 என்னென்னலாம் லேக் ஆச்சோ, என்னென்னலாம் கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சோ, அது எல்லாமே வந்து தமிழ் படம் 2 டோட்டலாக அப்படியே ஒரு பேக் ஃபுல் பேக் என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தாங்க. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் கண்ணன் தமிழ் படம் 1 வந்து அவர் தான் பண்ணினார். அண்ட் அந்த படத்தில் வந்து எப்படி அந்த பச்சை மஞ்சள் தமிழன் சாங் வந்து செம்ம ஹிட்டு, அதே மாதிரி இந்த படத்தில் நான் யாரும் இல்லை அப்படிங்கிற பாட்டும் செம்ம ஹிட்டு தாங்க. கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அண்ட் இந்த படத்தில் வர மற்ற சாங்ஸ் எல்லாமே கூட கேட்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, அந்த சீன்ஸோட ஒத்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் கோபி அமர்நாத் ரொம்ப அழகாக படத்தை காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். விஷுவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தெரியும் அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் சுரேஷ் படத்தை வந்து ரொம்ப லேக் அடிக்காமல் கரெக்டாக என்ன தேவையோ அதை விறுவிறுப்பாக சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் கூட இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். சசிகாந்த் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து வைநாத் ஸ்டுடியோஸ் பேனருக்கு ரிலீஸ் ஆகிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டிஃப்ரெண்டான கதை சூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மக்கள் கிட்ட நிறைய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இறுதி சுற்று, விக்ரம் வேதா, அண்ட் இப்போ தமிழ் படம் 2 பிளாக் பஸ்டர் படமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் படம் 1, அண்ட் தமிழ் படம் 2 மூலமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சசிகாந்த் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் கூட பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் வந்து நிறைய கெட்டப்ஸ், ஹீரோ வில்லனாக இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய கெட்டப்ஸ்னு ரொம்ப சூப்பராக செலவு பண்ணி படத்தை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. கரெக்டான டைமில் ஒரு சூப்பரான படத்தை சசிகாந்த் இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக தமிழ் படம் 2 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. சினிமாவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் பாலிடிக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். எனக்கு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ் படம் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸை கூட இந்த படத்தில் வந்து சேர்த்து வச்சு கலாய்ச்சிருக்காங்க தான். ஸோ ஓவராலாக வந்து எந்த ஒரு வல்கரட்டுமே இல்லாத ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். கொடுக்குற 150 ரூபீஸ்க்கு கண்டிப்பாக வேர்த்தான ஒரு படமாக இருக்கும். 2.5 hours கண்டிப்பாக வயிறு குழுங்க சிரிச்சு வெளில வருவீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் தமிழ் படம் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக கொடுங்க. மறக்காமல் தமிழ் படம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம் யூடியூப் சேனல்.